வணக்கம். விவசாய போராட்டம் தொடங்கி 9 மாதங்கள் முடிந்துவிட்டது. ஆனால் இப்போ வரை மத்தியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிற்கும் நேரம் கிடைக்கவில்லை. எந்த மாநிலங்களில் இந்த போராட்டங்கள் நடந்து வருகிறது, அதாவது ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களை சார்ந்த சீஃப் மினிஸ்டர் கூட விவசாயிகளிடம் போய் பேச தயாராகவில்லை. காரணம், இவர்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக போய்விடக்கூடாது, விவசாயிகளுக்காக தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று மூச்சுக்கு 100 முறை நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் கூறி வருகிறார். இவர்கள் கொண்டு வந்த இந்த 3 வேளாண் சட்டமும் நம் நாட்டு விவசாயிகளுக்கானது தான், இவர்களுக்கு நன்மைக்கானது தான் என்று இந்த அனைத்து சீஃப் மினிஸ்டர்களுமே எடுத்துக்காட்டி வருகிறார்கள். ஆனால் இவர்கள் ஒரு முறை கூட நம் நாட்டு விவசாயிகளிடம் போய் அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய குறைகளை கேட்க தயாராகவில்லை. 9 மாதங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். போன வருடம் நவம்பர் மாதத்தில் இந்த விவசாய போராட்டம் தொடங்கியது. அந்த காலகட்டத்திலும் இதே கட்டர் அரசாங்கம், ஹரியானாவில் இருக்கக்கூடிய கட்டர் அவர்களுடைய உத்தரவுப்படி அமைதியான முறையில் டெல்லிக்கு போய்கொண்டிருந்த விவசாயிகளை எப்படி வாட்டர் கேனனை வைத்து தடியடியை நடத்தி நம் நாட்டு விவசாயிகளை விரட்ட விரட்ட அடித்தார்கள். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி நம் நாட்டு விவசாயிகள் டெல்லியில் தன்னுடைய போராட்டத்தை இன்னைக்கு கூட நடத்தி வருகிறார்கள். இவர்களை காலிஸ்தானியர்கள், தீவிரவாதிகள் போன்ற எத்தனையோ பட்டங்களை கொடுத்தார்கள். 9 மாதங்கள் முடிந்த பின் கூட எந்த அரசியல்வாதியும் எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வராத காரணத்தால் குளிர்காலம் முடிந்துவிட்டது, வெயில் காலம் முடிந்துவிட்டது, இப்போ மழைக்காலமும் முடிந்துவிட்டது. இதற்கு மேலும் அரசாங்கம் எங்களிடம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் அரசாங்கத்துடைய கூட்டங்களை நாங்கள் நடத்தவிட மாட்டோம், பிஜேபியுடைய கூட்டங்களை நாங்கள் நடத்தவிட மாட்டோம் என்று ஹரியானாவை சார்ந்த விவசாயிகள் நேஷனல் ஹைவேவை முற்றுகையிட்டார்கள். எந்த இடத்தில் மனோகர்லால் கட்டர் அவர்களுடைய, அதாவது ஹரியானாவுடைய சீஃப் மினிஸ்டரான மனோகர்லால் கட்டர் அவர்களுடைய கூட்டம் நடக்க இருந்ததோ அந்த இடத்தில் போகக்கூடிய அந்த வழியை மறைத்தார்கள் அமைதியான முறையில். ஆனால் மனோகர்லால் கட்டர் மீண்டும் ஒரு முறை அத்துமீறலில் இறங்கியிருக்கிறார். எனக்கு எதிராக எந்த விவசாயி நின்றாலும் அவரை அடித்து நொறுக்கி விடுங்கள் என்று. இதற்காக இவர் பயன்படுத்திய ஒரு ஆஃபீஸர், ஒரு அரசு அதிகாரி, SDM, Sub-pisional magistrate. இந்த நபருடைய பெயர் ஆயுஷ் சின்ஹா, கர்னாலுடைய SDM. இவர் கொடுத்த ஒரு அதிர வைக்கும் ஒரு அதிர்ச்சி வீடியோ இதை முதலில் பாருங்கள். இவர் என்ன கூறினார் என்கிற அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த வீடியோவை முதலில் பாருங்கள். கர்னாலுடைய SDM ஆயுஷ் சின்ஹா உங்களுக்கு. बात यह है कि यहाँ से किसी को नहीं जाना है, ये नाका नहीं टूटना चाहिए हर हालत में। क्लियर है आपको? यस सर। भाई एक्शन करोगे? यस सर। पक्का? यस सर। ठीक है कर लो, लाइनअप कर लो, यहाँ पे करा दो बाकी। सर SDM ஆயுஷ் சின்ஹா அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆர்டரை கொடுக்கிறார். நான் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், நேரடியாக உங்களுக்கு உத்தரவை கொடுக்கிறேன், எந்த விதமான ரிட்டன் ஆர்டரும் தேவையல்ல. மனோகர்லால் கட்டர் அவர்களுக்கு எதிராக, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எந்த விவசாயி போராட்டத்தில் இறங்கினாலும் அவர்களுடைய தலை காயம் இல்லாமல் இங்கிருந்து அவர்கள் வீட்டுக்கு திரும்பக்கூடாது. அடிங்கள், நொறுக்குங்கள், மண்டையை உடைங்கள், செதறவிடுங்கள். நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து இந்த நாட்டுடைய ஒரு IAS ஆஃபீஸர் கொடுத்த இந்த உத்தரவு. இதற்கு பின் ஹரியானா போலீஸ் SDM உடைய வேலை ஒரு அரசாங்கத்திற்கு சாதகமாக அரசாங்கத்துடைய அந்த உத்தரவுகளை போலீஸுக்கு கொண்டு போய் கொடுப்பது, அரசாங்கத்துடைய ஃபேஸாக தான் இது போன்ற IAS ஆஃபீஸர்கள் நடந்து வருகிறார்கள். அதாவது இவருக்கு மேலே அந்த உத்தரவு கிடைக்கவில்லை என்றால் அந்த உத்தரவை இவர் எப்போதுமே போலீஸ் மீது திணித்திருக்க மாட்டார். ஆனால் இந்த இடத்துல அது நடந்திருக்கிறது. இந்த உத்தரவுக்கு பின் எந்த அளவில் போலீஸ் அதிகாரிகள் நம் நாட்டு விவசாயிகளை அடிச்சிருக்கிறார்கள் என்று அந்த படங்களை நீங்களே பாருங்கள், உங்களுக்கு புரிந்துவிடும் எப்படி இந்த ஆர்டர் வெளிவந்தது, யார் இந்த ஆர்டரை வெளிவிட்டார், இது இந்த ஆர்டருக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன. இந்த ஒரு சில படங்களை பாருங்கள். ஆர்டர்
இந்த வீடியோ வைரலான உடனேயே, அதாவது நம் நாட்டு விவசாயிகளை காயப்படுத்தின இந்த ஆஃபீஸர், ஹரியானாவின் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மனோகர்லால் கட்டருடைய முகத்தரை கிழிந்தவுடன் ஒட்டுமொத்த பிஜேபிக்கு எதிராக ஒரு அலை சோஷியல் மீடியாவில் பாய தொடங்கியது. இதிலிருந்து தப்புவதற்காக நாங்கள் போட்ட திட்டம், நாங்கள் போட்ட பிளான் எங்களுக்கு எதிராக மாறிவிட்டது. இந்த விவசாயிகளை எங்களால் விரட்டியடிக்க முடியவில்லை, விவசாயிகளுடைய மண்டையை மட்டும்தான் நாங்கள் பிளந்தோம், ஆனால் இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு எதிராகவே வந்துவிட்டது என்று கருதி மனோகர்லால் கட்டர் எந்த விதமான மன்னிப்பும் கேட்கவில்லை. டெபுட்டி சீஃப் மினிஸ்டரான, அதாவது மாநிலத்தின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரான இன்னொரு நபர் இங்கே வந்து, இந்த ஆஃபீஸரை நாங்கள் நீக்கிவிடுவோம், இந்த இடத்தில் விவசாயிகள் மீது தான் தவறு இருக்கிறது, அவர்கள் தான் இந்த நேஷனல் ஹைவேவை மறித்தார்கள், அது மட்டுமல்லாமல் அங்கே போன போலீஸ் மீது கற்களால் அடிச்சிருக்கிறார்கள், அதனால்தான் ஒரு சின்ன அவர்களை கண்ட்ரோல் செய்வதற்காக நாங்கள் இந்த தடியடையை நடத்தியிருக்கிறோம் என்று. ஆனால் அதற்கு பின்னாடி யாரோட உத்தரவு என்று அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள். இதற்கு பின் வருண் காந்தி, பிஜேபியுடைய இன்னொரு லீடர் வருண் காந்தி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். அந்த ட்வீட்டில் அவர் எழுதிய வார்த்தைகள், இந்த வீடியோ பொய்யாகிவிட வேண்டும், இது உண்மையாக இருந்திருக்கக்கூடாது, ஏதோ ஒரு மாஃப் செய்து இந்த வீடியோவை விட்டிருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் இந்த நாட்டுடைய டெமோக்ரஸியை சிதைக்கும்படி இந்த ஆஃபீஸர் நடந்தது எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த ஆஃபீஸர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கே மட்டும் இந்த விஷயம் நிற்கவில்லை. இன்னொரு பிஜேபியுடைய மிகப்பெரிய தலைவர், மேகாலயாவின் கவர்னரான சத்யபால் மலிக் அவர்கள், மேகாலயாவின் கவர்னர், பிஜேபியின் மிகப்பெரிய தலைவர், இவருக்கு வந்த அந்த கோபம் விவசாயிகளுக்காக, விவசாயிகள் மீது, என்னுடைய அரசாங்கம், என்னுடைய கட்சியை சார்ந்த நபர்களே இது போன்று நடக்கும்போது அவர்களை நான் எப்பவுமே மன்னிக்க முடியாது. ஒரு டெலிவிஷன் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்கள், இரண்டு விஷயத்தை நான் மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கும் ஹரியானா அரசாங்கத்திற்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி அரசாங்கத்திற்கும் எடுத்துக்காட்டிய வருகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்கங்களுக்குமே இந்த இரண்டு விஷயமே பொருந்தும். நம் நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக எந்த விதமான பலப்பிரயோகமும் நீங்கள் செய்யக்கூடாது, முதல் தவறு. இரண்டாவது தவறு, நம் நாட்டு விவசாயிகளிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், நீங்கள் செய்யாத இன்னொரு தவறு. ஆனால் இந்த இடத்தில் கடந்த 9 மாதங்களில் 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள், ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திடம் அவரிடம் போய் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. ஹரியானாவின் சீஃப் மினிஸ்டர் மனோகர்லால் கட்டர் அவர்கள் ஒருமுறை கூட நம் நாட்டு விவசாயிகளிடம் போய் பேச தயாராகவில்லை. எந்த இடத்தில் சென்சிட்டிவான ஏரியாக்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் எதற்காக நீங்கள் இது போன்ற கூட்டங்களை போட்டு வருகிறீர்கள்? ஹரியானாவில் எந்த விதமான எலெக்ஷனும் இல்லை, எந்த விதமான எலெக்ஷன் ராலி அல்ல, எந்த விதமான ராலிக்கான அவசியம் அல்ல. அப்போ எதற்காக நீங்கள் சென்சிட்டிவான ஏரியாக்களிலேயே தன்னுடைய ப்ரோக்ராமை அமைக்கிறீர்கள்? மிகப்பெரிய கேள்வி. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம் நாட்டு விவசாயிகள் கோபத்தில் இருக்கிறார்கள். அதே இடத்தில் ஒரு ஜமீன்தார் போன்று ஒரு வெள்ளைக்காரன் எப்படி நம் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்தார்களோ அதே பாணியில் இந்த SDM மற்றும் ஹரியானாவின் சீஃப் மினிஸ்டர் மனோகர்லால் கட்டர் இரண்டு பேருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள். சத்யபால் மலிக் அவர்கள் எடுத்து வைத்த மிக சீரியஸான அலிகேஷன்ஸ்கள், இவர் கூறியபடி நீங்கள் பார்த்தீர்கள்னா, மனோகர்லால் கட்டர் முதலில் மன்னிப்பை கேட்க வேண்டும், நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து மன்னிப்பை கேட்க வேண்டும், என்னுடைய கட்சியை சார்ந்த நபர் தான் அவர், என்னுடைய கட்சியை சார்ந்த அரசாங்கம் தான் இந்த 3 வேளாண் சட்டத்தை உள்திணித்திருக்கிறார்கள், இந்த 3 வேளாண் சட்டமும் ரத்து செய்யப்பட வேண்டும், மனோகர்லால் கட்டர் மன்னிப்பை கேட்க வேண்டும். இதையும் தாண்டி அந்த SDM ஒரு நாள் 1 மணி நேரம் கூட தன்னுடைய பதவியில் இருக்க லாயக்கில்லாத நபர், அவரை உடனடியாக நீக்க வேண்டும். நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து நீங்கள் பேசாதவரை இது போன்ற விஷயங்களை நீங்கள் நிறுத்த முடியாது. நாளைக்கே இந்த நீங்கள் செய்த தவறால் நீங்கள் எப்படி பலப்பிரயோகம் செய்தீர்களோ, எப்படி நம் நாட்டு விவசாயிகளுடைய மண்டைகள் உடைந்ததோ, உங்களுடைய மண்டை உடைய நேரம் பிடிக்காது, இந்த SDM உடைய தலை உடைப்பதற்கு நேரம் பிடிக்காது. இது எல்லா வார்த்தைகளுமே பிஜேபியுடைய மேகாலயா கவர்னர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், எவ்வளோ சீரியஸான விஷயம். இதே ரிப்போர்ட்டர் இன்னொரு கேள்வியை கேட்கிறார், சார் உங்களுடைய கவர்னர் பதவி போய்விடலாம், எதற்காக உங்களுடைய கட்சிக்கு எதிராகவே நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வருகிறீர்கள்?
அவர் கொடுத்த ஒரு வார்த்தை. இதற்காக அவருக்கு நாங்கள் எழுந்து நின்று சல்யூட் கூட அடிக்க தயாராக இருக்கிறோம். கவர்னர் பதவி வெறும் ஒரு பதவி மட்டும்தான், ஆனால் என் நாட்டு விவசாயிகள் இது போன்று அடிபட்டு சாகும்போது என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நானும் ஒரு விவசாயி, விவசாய குடும்பத்திலிருந்து வெளிவந்த நபர். நான் விவசாயிகளுக்காக தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த விவசாயிகளுடன் மட்டும்தான் நான் நிற்பேன் என்று இவர் கூறிய அந்த வார்த்தைகள். ஆனால் நம் நாட்டு பிரதமர், நம் நாட்டு வேளாண் துறை அமைச்சர், நம் நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ சீஃப் மினிஸ்டர்கள், முக்கியமாக பிஜேபியை சார்ந்த சீஃப் மினிஸ்டர்கள் யாருமே எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. போலீசார்கள், கட்டர் அரசாங்கம் அத்துமீறியதை பற்றி எந்த விதமான கண்டனமும் இந்த நபர்கள் தெரிவிக்கவில்லை. நம் நாட்டு விவசாயிகளுக்காக தான் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த மூன்று வேளாண் சட்டத்தால் நம் நாட்டு விவசாயிகள் தான் லாபம் அடையப் போயிருக்கிறார்கள். அப்போ இதற்காக 9 மாதங்களாக நம் நாட்டு விவசாயிகளுக்கு தான் லாபம் போய் சேர இருக்கிறது என்றால், எதற்காக நம் நாட்டு விவசாயிகளிடம் போய் நீங்கள் பேச தயாராகவில்லை? எதற்காக நம் நாட்டு விவசாயிகளுடைய மண்டையொடிப்பதற்கான அந்த உத்தரவை இதே அரசாங்கம் போட்டிருக்கிறது? எதற்காக இப்போ வரை அந்த எஸ்டிஎம்ஐ நீங்கள் நீக்கவில்லை? எதற்காக கட்டர் அரசாங்கம் மன்னிப்பை கேட்கவில்லை? எதற்காக நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை ட்வீட்களை போட்டு வருகிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுக்கவில்லை. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் கையில் தான் இந்த போலீஸ் நிறுவனங்கள் லா அண்ட் ஆர்டர் போகிறது. அந்த லா அண்ட் ஆர்டரை ஒரு அரசு அதிகாரி தவறாக பிரயோகம் செய்த போது, தவறாக நம் நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக நடத்திய போது, எதற்காக எந்த விதமான ஆக்ஷன் ரியாக்ஷனும் உங்கள் தரப்பிலும் வரவில்லை? எந்த விஷயத்தை திசை திருப்புவதற்காக இது போன்ற கலவரத்தை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் கடந்த 9 மாதங்களாக? இந்த கேள்விக்கான விடயத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், ஹரியானாவின் கட்டர் அரசாங்கம் கொடுத்தே தீர வேண்டும். இதற்கான பதிலை கொடுத்தே தீர வேண்டும். 28ஆம் தேதி கர்நாலில் நடந்த இந்த கலவரத்தில் தடியடியில் ஒரு விவசாயி தன்னோட உயிரை இழந்து விட்டார். வெறும் 1.5 ஏக்கர் நிலத்தை வைத்திருந்த இந்த ஏழை விவசாயி தலையில் ஒரு போலீசாருடைய தடி விழுந்திருக்கிறது. அவருடைய தலை சிதைந்து விட்டது. போலீசார்கள் நடத்திய இந்த தடையடிக்கு பின் இவரை ஹாஸ்பிட்டலும் சேர்த்திருக்கிறார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருந்த நம் நாட்டு விவசாயி இன்னைக்கு தன்னுடைய உயிரை இழந்து விட்டார். இவருடைய இறப்பை ட்விட்டரிலேயே நம் நாட்டு விவசாயிகள் எழுதியிருக்கிறார்கள். விவசாயி லீடர் கௌதம் சிங் குரானி அவர்கள் எழுதிய இந்த போஸ்ட். பாய் சுஷில் காஜல் ஜோ 1.5 ஏக்கர் கே கிசான் தே, 9 மஹீனே ஆந்தோலன் மே அப்னி ஹிஸ்ஸேதாரி தே ரஹே தே, கல் கர்னால் டோல் பிளாசா பர் ஜோ புலிஸ் நே லாட்டியாக சலாயி உன்கோ பஹுத் சோட் ஆயி தி ஔர் ராத் கோ ஹார்ட் ஃபெயில் கே காரண் ஷரீர் தியாக் கர் பகவான் கோ பியாரே ஹோ கே, கிசான் கோம் இன்கே பலிதான் கி சதா ஆபாரி ரஹேகி சத் சத் நமன். கடந்த 9 மாதங்களாக இந்த விவசாயி விவசாய போராட்டத்திற்கு ஒரு தூணாக நின்றார். கடந்த 9 மாதங்களாக இந்த விவசாயி, வெறும் 1.5 ஏக்கர் நிலத்தை வைத்திருக்கும் இந்த விவசாயி, பலத்த காயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நேற்று இரவு சிகிச்சை நடக்கும் போதே ஹார்ட் ஃபெயில் ஆன காரணத்தால் உயிரை இழந்து விட்டார். ஆனால் அரசாங்கம் எந்த விதமான மன்னிப்பும் கேட்க தயாராகவில்லை. இது போன்ற ட்வீட்களை, இது போன்ற செய்திகளை நம் நாட்டு விவசாயிகளுடைய ட்விட்டர் பக்கத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். பிஜேபியை சார்ந்த எந்த அரசியல்வாதியுமே இதற்கான பதிலும் கொடுக்க மாட்டார்கள், இது போன்ற ட்வீட்டும் போட மாட்டார்கள். நம் நாட்டு பிரதமராக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், வேளாண் துறை அமைச்சராக இருக்கட்டும், அல்ல இந்த வேலையை நடத்த சொன்ன, இந்த தாக்குதலை நடத்த சொல்லி போலீஸை ஏவி விட்ட சீஃப் மினிஸ்டர் கட்டராக இருக்கட்டும், இந்த யாருடைய நபருடைய, இந்த அனைத்து நபர்களுடைய ட்விட்டரை புரட்டிப்பார்கள். இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்களை கேட்டு பாருங்கள். எங்கள் மீது எந்த விதமான தவறும் அல்ல, அனைத்து தவறுமே இந்த விவசாயிகள் மீது தான் என்று குற்றச்சாட்டை எடுத்து வைத்து வருகிறார்கள் இந்த நபர்கள். சிந்தித்து பாருங்கள். இதை நீங்கள் செய்யவில்லை என்றால், நீங்கள் மக்களுக்காக அல்ல, ஒரு சில கார்ப்பரேட்களுடைய ஆர்டரை மக்கள் மீது திணிக்கிறதற்காக மட்டும் தான் வேலை பார்த்து வருகிறீர்கள் என்று அதை நம்பலாம். எப்படி ஒரு காலகட்டத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ஆண்டு வந்ததோ, அதே பாணியில் தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு மக்கள் மீது தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய சட்டங்களை, தன்னுடைய திட்டங்களை திணித்து வருகிறார்கள். எப்படி
லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ராணிக்காக இந்த நபர்கள் அந்த சொத்துக்களை திரட்டி கொண்டு போய் சேர்த்தார்களோ, அதே பாணியில் இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் ஒரு சில கார்பரேட் நபர்களுக்கு, ஒரு சில கார்பரேட் ராஜாக்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையுமே விற்று அடமானம் வைத்து அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை அவர்கள் கால்களில் போடும் வேலையை மட்டும்தான் இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள். எதற்காக இந்தியாவில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது, எதற்காக இந்தியாவில் ஒரு பாராளுமன்றம் இருக்கிறது, எதற்காக இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது, எதற்காக இது போன்ற சீஃப் மினிஸ்டர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள்? சிந்திக்கக்கூடிய விஷயம் சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.